ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர்க் லிஃப்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், கரண்ட் லொக்கேஷன், ஸோ கரண்ட்டாக என்ன ஜாப் ரோல் போயிட்டுருக்கு, ஸோ எந்த பர்சனை ரீச் அவுட் பண்ணணுமோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் எடுத்திங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த ஜாப் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தான் இங்கே தெரிவிச்சுக்கேன். அதாவது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா ஜாப் ஓப்பனிங்கும் ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கான டீடைல்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி கம்பெனி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணலான்ற விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அங்கே ஜாப்க்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஜாப் ரோல். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயர் to maximum 3 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இந்த ஜாப் வந்து நீங்கள் பண்ணவே முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 14,000 to maximum 16,000 பர் மந்த் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்புக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இஎஸ்ஐ பிஎஃப் அண்ட் ஃப்ரீ ஃபுட்ஸ் வந்துருக்குன்னா உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டட் வந்து மினிமம் 20 இயர்ஸ் to maximum 30 இயர்ஸ் பிலோ நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளைவே பண்ண முடியும், எலிஜிபிள் அப்படின்ற விஷயத்தை இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேண்டேட்டரியாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஏ லைசன்ஸ் அண்ட் ஃபோர்க் லிஃப்ட் லைசன்ஸ் பேட்ச் வந்து உங்கள்கிட்ட இருக்கணுன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் இன்ட்ரேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிள் பர்சனாக இருந்தால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஜாபுக்கான ரொம்பவே முக்கியமான விஷயம் லொக்கேஷன். ஸோ எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை ஊரை பக்கத்தில் இருக்குது, இதுக்கான லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கவங்க ரீச் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிப்ளமோ ஐடிஐ அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக கிராஜுவேஷன் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பிளேஸ் இது கிடையாது அப்படின்ற விஷயமும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஜாப்க்கான காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பர்சனை நீங்கள் ரீச் அவுட் பண்ணி கூட இதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டு இதுலேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் வேணாலும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோன்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டட் வேணும் அப்படின்னாலும் இதே வீடியோவில் கமெண்ட் வந்து உங்களுக்கான தேவைகள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி இல்லை இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்க நான் வில்லிங்காக இருக்கேன்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேக்கன்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.